ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, யாஸ்மின் டேப்லெட், ட்ரோனிஸ் 30 டேப்லெட், யாமினி டேப்லெட், கிரசண்டா டேப்லெட், டூரிஸ் டேப்லெட், பத்மினி டேப்லெட், ஜென்னியா டேப்லெட், ட்ரூஸ்மாக் டேப்லெட், ராஸ்மின் டேப்லெட். இப்போ நான் சொன்ன இந்த மருந்துகளில் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்து எத்தினில் எஸ்டிராடிகால் ட்ராஸ்பிரின் 1. இந்த இரண்டு கெமிக்கல் தான் இந்த எல்லா மாத்திரையிலும் இருக்குது. இதனுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்து இந்த மாத்திரையை வந்து பயன்படுத்துகிறாங்க, இது நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் எல்லாம் இது வந்து உண்டு பண்ணுது என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்து இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை மூணு முக்கியமான விஷயத்துக்கு வந்து டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு கான்ட்ராசெப்டிக் பில்ஸாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது கர்ப்பம் வந்துட்டு உருவாகிறத தடுப்பதற்கு இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகாமல் தடுப்பதற்கு இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து பீரியட்ஸை வரவழைக்க இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. மூணாவது, பெண்களுடைய கருமுட்டை வந்துட்டு கர்ப்பப்பைக்கு வருவதை தடுத்து நிறுத்த இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகாமல் தடுப்பதற்கு இந்த மருந்தை ஒரு கான்ட்ராசெப்டிக் பில்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மூணு காரணத்துக்காக தான் டாக்டர்ஸ் இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செஞ்சு ஒரு கான்ட்ராசெப்டிக் பில்ஸாக, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி இது பீரியட்ஸை வரவழைக்குது, எப்படி கர்ப்பம் ஆகாமல் தடுத்து நிறுத்துது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் இது கர்ப்பப்பைக்குள்ளே போயிட்டு ஓவலேஷன் டைமில் கருமுட்டை கர்ப்பப்பைக்கு வந்து வருவதை தடுத்து நிறுத்துது. ஸோ இதனால் ஒரு ஆணினுடைய கருமுட்டையும் ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையும் ஒன்று சேர விடாமல் போகுது. இது ஒரு கான்ட்ராசெப்டிக் பில்லா, அதாவது கருத்தடை மருந்தாக வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணினுடைய விந்து வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மருந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த விந்துனுடைய உயிர் அணுக்களை அழிப்பதற்காக கர்ப்பப்பையை வந்துட்டு அதிகப்படியான ஹீட் ஆக்குது. ஸோ அப்படி ஹீட் அதிகமாகும் போது ஒரு ஆணினுடைய விந்து உயிர் அணு வந்து எல்லாமே அந்த இடத்துல அழிஞ்சு போகுது. இது மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய கர்ப்பப்பையை வந்துட்டு வார்மாக ஹீட்டாக வச்சு பீரியட்ஸை வரவழைக்கிறதுக்கு இந்த மருந்து வந்து பயன்படுது. கர்ப்பப்பை எப்பவுமே ஹீட்டாக இருக்கிறதுனால ஒரு கரு வந்துட்டு உருவாக முடியாது. ஒரு ஆணினுடைய கருமுட்டையும் ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையும் ஹீட்டில் உயிரோடு இருக்காது, இறந்து போயிடும். ஸோ அதனால் அவங்க ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ இது ஒரு கான்ட்ராசெப்டிக் பில்ஸாக, ஒரு கருத்தடை மருந்தாக இது வந்து தொடர்ந்து செயல்படுது. அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கூடாது, ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க எடுத்துக்கூடாது, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், அதே மாதிரி டிரைவிங் இருக்கிறவங்க, கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டவங்க, லிவர் நோயால் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் இந்த மருந்து எடுத்துக்கவே கூடாது. இது மட்டும் இல்லாமல் 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, HIV நோயால் பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, பிபி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, உடலில் ரத்தக்கட்டி நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறவங்க, மூச்சு வாங்குற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இல்லை மூச்சு விடுதல சிரமம் படுறவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை அவங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த மருந்து எடுத்துக்கணும். நீங்களாக இந்த மருந்து எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா இந்த மருந்தில் பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் மருந்து எடுத்தீங்கன்னா வேறு விதமான பக்க விளைவுகள் வந்து ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் கிட்ட முன்னெச்சரிக்கை இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மருந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி யாரெல்லாம் இந்த மருந்து எடுத்துக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் அதிகமான கொழுப்பு இருக்கிறவங்க, இறைப்பை மற்றும் குடல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இறைப்பையில் வீக்கம் ஏற்பட்டிருக்கவங்க, லாஸ்ட்டாக நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, கடுமையான IBP உயர் ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்து எடுத்துக்கக்கூடாது. அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இரண்டு மருந்தினுடைய பக்க விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகப்பரு வருதல், மாதவிலக்கில் வந்துட்டு பிரச்சனையாகுதல், கர்ப்பப்பையினுடைய வாய்ப்பகுதியில் அரிப்பு ஏற்படுதல்,
பெருங்குடல்ல வந்துட்டு வலி, அஜீரண கோளாறு ஏற்படுதல், கொமட்டல், தலை சுத்தல், நீர் கட்டி ஏற்படுதல், வாந்தி ஏற்படுதல், வயிற்றில் வந்துட்டு ஒரு தசை இறுக்கமான ஒரு பிடிப்பு, வயிற்று வலி, வீக்கம், வயிற்று போக்கு, லூஸ் மோஷன், மலைச்சிக்கல், தலைவலி, உடல் எடை வந்து அதிகரிக்கிறது, மார்பகங்களில் வலி ஏற்படுவது, ஒரு ஒழுங்கற்ற கர்ப்பப்பை இரத்தப்போக்கு, இவை எல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இவை தவிர்த்து உங்களுக்கு வர சைட் எஃபெக்ட் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்து வந்து 21 மாத்திரை இருக்கும். இது வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்றதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஆனால் என்ன டைமிங் எடுக்கிறீங்களோ அதே டைமுக்கு டெய்லி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மருந்தை ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 21 நாளைக்கு எடுத்துக்கணும், வாய் வழியாக எடுத்துக்கணும். இதை தவிர்த்து உங்களுக்கு வராத சந்தேகம் தான் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட் என்னென்ன, இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.